Hello, Makale, Anivarkum, India, Wanakam, Kinikanamak in the video, other patri, Pakapuram, Din Patangana. So PGTRB, Odia, Pani, Niamana, Anagal, Elame, Valangitoranga, the Patranama Pakapura, Pali Kalvitri Sarbil, Muay Tinuti Pathanet Perku, Pani, Niamana, Anai, Mother Moka Stalin, Valanginar, Pali Kalvitri Sarbil, Muay Tinuti Pathanet Perku, Pani, Niamana, Anagal, Mother Moka Stalin, Avakal, Valanginar, Tamilaka Mother Ancher Moka Stalin, Indrichene Kalevana, Arangatil, பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக அரசு நகராட்சி மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 கணினி பயிற்சியினர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 2841 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் பணிக்காலத்தில் காலமாக பணியாளர்களின் 269 வாரிசுதாரர்களுக்கு இளநிலை உதவியாளர் பணியிடங்களும் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிடும் அடையாளமாக 10 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் பி கே சேகர்பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் எல்லாமே கலந்திருக்காங்க. ஸோ பணி நியமன ஆணைகள் எல்லாமே தற்சமயம் வழங்கினது உறுதியாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனால் அடுத்தடுத்து இவங்க பணிக்கு இனிமேல் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே விரைவில் முடிச்சிருவாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன, புதுகலை பட்டதாரர்களுடைய பணி நியமன ஆணைகள் இந்த வார சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளார எல்லாமே முடிச்சிருவாங்க. திங்கட்கிழமைலேருந்து நீங்க பணியில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 8 டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பணி நியமன ஆணைகளுக்கு உண்டான கவுன்சிலிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்சி மகாண மகளிருக்கு மேல்நிலை பள்ளி எழும்பூர் சென்னை 8. ஸோ அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளாக கட்டடம் முதல் தளம் சென்னை டிபிஐ வளாகம் சென்னை 6. ஸோ மகாண அந்த பிரசிடென்சி மகளிர் கல்லூரி மேல்நிலை பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல் வரலாறு புவியியல் மனையியல் கணினி பயிற்சி நிலை 1 உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் அங்கே. ஸோ எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா கட்டிடம் முதல் தளம் டிபிஐ வளாகம் தாவரவியல் மற்றும் விளங்கியர் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த இடத்துலையும் நடக்குது ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டையும் சிவி கால் லெட்டரையும் எடுத்துகிட்டு போனால் மட்டும் போதும், ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பி மட்டும் உங்களுடைய சான்றிதழ்களை காலை 9 மணிக்கே கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கணும் ஓகேங்களா. ஸோ கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த கலந்தாய்வில் வித்தியல்டைய கேண்டிடேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே அழுத்திருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை சார்பாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கேண்டிடேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் அனைவருக்குமே ஒரு மிக முக்கியமான தகவல். ஸோ பிஃபோர் நீங்கள் சண்டேவுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எந்தெந்த இடக்கம் பிளேசஸ் எல்லாமே இருக்குது, ஸோ எந்தெந்த இடத்துல இருக்குது வேகன்சிஸ் எல்லாமே இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பள்ளிகளில் இந்த ஆசிரியர் உண்டான பணியிடங்கள் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியத்தில் இது மிக முக்கியம்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது கால் லெட்டரு, ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டரு. ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஐடி மற்றும் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு வேளை அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் இல்லை அப்படி இல்லைன்னா தயவுசெய்து ஒன்றும் கவலைப்பட வேணாம். ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேறு யாருதுன்னா காண்டாக்ட் பண்ணி அவரதோட கூட நீங்கள் வாங்கிட்டு போனோம் ஓகேங்களா. ஸோ ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்டாச்மெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போக தேவையில்லை, ஜெராக்ஸ் காப்பி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா. ஸோ எல்லா ஆசிரியர்களுக்கும் உண்டான கலந்தாய்வு தான் நடத்தியிருக்காங்க. வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மற்றும் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்டில் இது எல்லாமே நடந்திருக்கு. ஸோ மாவட்ட வாரியாக அந்த வேகன்சிஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு அங்கே தான் அங்கே மட்டும்தான் டெலகாஸ்ட் ஆகும், வேறு எங்கேயுமே டெலகாஸ்ட் ஆகாது. ஸோ நீங்கள் வேணால் பார்த்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த இடத்துல வேகன்சிஸ்க்கு நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அது உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா. ஸோ வெளியில் எந்த விதமான டிஸ்பிளேவும் இருக்காது, உள்ளே மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ ஜாயினிங் டேட் என்னவாக இருக்கும் இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கவுன்சிலிங் முடிச்சு 7 நாட்களுக்குள்ளார நீங்கள் ஜாயினிங்கில் ஜாயின் பண்ணி ஆகணும். ஸோ நேரடியாக ஸ்கூலுக்கு செல்லணுமான்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக உடனடியாக ஸ்கூலுக்கெல்லாம் செல்லக்கூடாது. நீங்கள் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுவீங்க அந்த ஸ்கூலுடைய மாவட்ட சிஓ ஆஃபீஸுக்கு சென்று உங்கள்கிட்ட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர் அங்கே கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஜாயினிங் லெட்டரை கொடுப்பாங்க. அந்த லெட்டர் எடுத்து போய்ட்டு உங்களுடைய நீங்கள் எந்த ஸ்கூலில் சேரீங்களோ உங்களுடைய எச்எம் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயினிங்கே போக முடியும். ஸோ நேரடியாக நீங்கள் பள்ளிகளுக்கு போக முடியாது, இந்த ப்ராசஸ் பண்ணிட்டான். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், நாளைக்கே ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம், அந்த 7 நாளுக்குள்ளே ஜாயின் பண்ணலாம். பட் சீனியாரிட்டி மிஸ் ஆகும் ஆஃப்டர்நூன் மற்றும் ஃபோர்னூன்றதுனால உடனடியாக ஜாயின் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ நாளை கட்ட கவுன்சிலிங் எல்லாமே நடக்குது, அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்க. நன்றி, தேங்க்யூ.